வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹாண்டிகிராப்ட் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகங்கள் பார்க்க போறோம் அதுலயுமே ரொம்ப சிறப்பான வாராகி அம்மன் பன்னிரண்டு கரங்களோட வந்திருக்காங்க அவ்வளோ அழகா வித்தியாசமா பன்னெண்டு கரங்களோட இருக்கக்கூடிய வாராகி அம்மன் நீங்க இதுல பாக்க போறீங்க அது மாதிரி முருகர் பிரித்தியங்கரா தேவி அது மாதிரி நிறைய விக்கிரகங்கள் புதுசு புதுசா நம்மளுடைய விளக்கு கடைக்கு தான் இருக்கு வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் நாம் இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒம்பது இன்ச்சு உயரத்துல பன்னெண்டு கரங்களோட காட்சி தரக்கூடிய அம்பாள் தான் பார்க்குறோம் எப்படி மாரியம்மன் காளியம்மனுக்கு வந்து பன்னெண்டு கரங்களோட வச்சு செஞ்சிருப்பாங்களோ அதே மாதிரி செஞ்சிருக்காங்க கையில பூஜை மணி அது மாதிரி உலக்க கலப்பை எல்லாமே அம்பால் கையில வச்சிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சங்கு சக்கரம் திரிசூலம் மலர் ஓலைச்சுவடி அபயஹஸ்தத்தோட அம்பாள் வந்து நமக்கு காட்சி தர்றா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த விக்கிரகம் எதனால செய்ய சொன்னாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா நம்மளுக்கு செல செஞ்சு கொடுக்கறவரு இப்படி ஒரு விக்கிரகம் ஒருத்தவங்க கேட்டு வந்தாங்கம்மா அவங்களுக்கு செஞ்சேன் அப்படியே உங்களுக்கும் ஒரு விக்கிரகம் சேர்த்து செஞ்சேன்னாரு ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கான அர்த்தம் யாருக்காவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்பவே அழகாக வாராகியம்மன் பனிரெண்டு கரங்களோடு இப்போ நம்ம இருக்கிற இந்த அம்பாள் அஞ்சு இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட வாராகியம்மன் மகாவாராகியம்மனாக எட்டு கரங்களோடு இருக்கக்கூடிய அம்பாள் திருவாச்சி இல்லாமல் ஒரு சில பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக திருவாச்சி இல்லாமல் இப்போ வந்திருக்கக்கூடிய அம்பாள் லலிதாம்பிகை அழகா வலது கால் தொங்க விட்டு இடது கால் மடக்கி கையில் கரும்போட அம்பாள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லலிதாம்பிகை ஆறு இன்ச்சு உயரத்துல திருவாச்சியோட தாமரை பீடத்துல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய லக்ஷ்மி இந்த லக்ஷ்மி வந்த வேகத்திலே வந்து கிளம்பிடுவாங்க இப்போ திரும்ப வந்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் அந்த தாமரை மொட்டும் சரி அவங்க உட்காந்துருக்கிற அந்த பீடமும் சரி அம்பாலும் சரி அவ்வளோ அழகா இருப்பாங்க லக்ஷ்மி தாயார் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அவ்வளோ அழகு தாமிர பீடத்தில் உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை இன்ச்சு உயரம் பிரத்யங்கரா தேவி ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்டதுன்னே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது கழுத்தில் போட்டிருக்கிற அந்த இருந்து கையில் வச்சுக்கிற கபாலம் எல்லாமே பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குது கையில் திரிசூலத்தோட பிரத்யங்கரா தேவி சிங்கம் மேலே உட்காந்துருக்கிறது எப்படி வாராகிய நிறையா பேர் விரும்பி கும்பிடுறாங்களோ அது மாதிரி பிரத்யங்கராவை வந்து கும்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பிரித்தியரா தேவியோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு இன்ச்சுக்கு மேலேயே இவங்களோட உயரம் அழகா நாகக்கோடை பிடிச்சி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது சரபேஸ்வரரும் இப்போ நம்ம விளக்கு கிடைக்கு வந்திருக்காரு சரபேஸ்வரர் வழிபாடு அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலரை டு ஆறு அந்த ராகு காலத்தில் வழிபாடுன்றது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய கோபம் இருந்தாலும் தணிக்கக்கூடியவர் இந்த சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு கோபம் ஆத்திரம் இதெல்லாம் எதனால் வருதோ அந்த சங்கடங்களெல்லாம் நீக்கி நம்மளை சாந்தமாக்கக்கூடிய குணம் இந்த சரபேஸ்வரருக்கு உண்டு நானுமே ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து சரபேஸ்வரரை ஒரு காலத்தில் வழிபட்டிருக்கிறேன் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு சித்தி புத்தி விநாயகர் எட்டு கரங்களோட சித்தி புத்தியோட காட்சி தரக்கூடிய கோலம் ரொம்பவே விசேஷமானது வடநாடுகளில் லா சுப லாபம்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே சுபமும் லாபமும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் சித்தி புத்தி விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம் இவரோட உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டவர் கோமாதா இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அன்னைக்கு அந்த வீடியோ பேசினா உடனே அந்த கோமாதா போயிட்டாங்க பஞ்சலோகத்தில் வர்றது வந்து நிறையாலாம் வராது ஒன்று அல்லது ரெண்டு அந்த மாதிரி தான் வரும் அப்படி வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிருக்குன்னா உடனே வாங்கிடுங்க இப்போது பஞ்சலோகத்துல அவ்வளோ அழகாக கோமாதா மயில் மேலே அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் தான் இப்படி மயில் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி காட்சி தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அழகா ஆறுமுக பெருமான சண்முகராகவே மயில் மேலே உட்காந்துருக்காரு ரொம்ப அழகாக நேர்த்தியாக இதெல்லாம் பெரிய விக்கிரகங்களில் தான் அழகாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் சின்னதுலேயே அவ்வளோ நல்லா கொண்டுருக்காங்க ஒரு ஏழு இன்ச்சு உயரம் ஏழு டு எட்டு இன்ச்சு உயரத்துக்குள்ளே அவ்வளோ அழகாக மயில் அதுக்கு மேலே முருகர் வீடை போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸில் கேட்குறாங்க அதனால தான் இன்றைக்கி மீனாட்சி அம்மன் எல்லா சைஸுமே வச்சு இந்த வீடியோவில் காமிச்சிடலான்னுட்டு ரொம்ப குட்டி சைஸு எனக்கு சின்னது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன மீனாட்சி அம்மன் வாங்கிக்கிறாங்க அவங்களுமே இதில் மாலை சாத்தின மாதிரி இருக்குது இல்லையா மாலை சாத்தாத மீனாட்சி அம்மனும் இருக்குது அப்படி மீனாட்சி அம்மனும் நம்மளுக்கு ரெண்டரை இன்ச்சு உயரத்தில் அது மாதிரி ஆறு இன்ச்சு உயரத்தில் அவ்வளோ அழகாக மீனாட்சி அம்மன் அந்த கிளியோடு இருக்கக்கூடிய அம்பால் அவ்வளோ அழகு அதே மாதிரி பன்னெண்டு இன்ச்சு உயரம் இப்போ நம்மளோட ரீல்லெல்லாம் இந்த பன்னெண்டு இன்ச்சு உயரம் பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் பெருசு வாங்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கையில் கிளியோட அந்த அம்பாள் வந்து அப்படி நிற்கிறத அழகே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு அழகு அதே அம்பாள் திருவாச்சி வச்சு நல்லா கம்பீரமா இன்னும் பெருசா அம்பாளுடைய உயரம் இந்த திருவாச்சி இதையோட இருக்கிறதுல பார்த்தோன்னா அம்பாளுடைய உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒம்பது இன்ச்சு தான் அம்பாலுடைய உயரமே வரும் ஆனா திருவாச்சி இதெல்லாம் பீடம் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா ஒரு பதிமூணு இன்ச்சுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா காமிச்சிருக்காங்க ரொம்ப அழகாவும் இருக்கு எல்லாமே பஞ்சலோகத்தால செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட சிறப்பே நாம இன்னைக்கு பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்திங்கன்னு சரி தனியாகவே ஒரு கேட்டகரியே வச்சுருக்கோம் பஞ்சலோக ஐடல்னே சொல்லி தனி கேட்டகரியே இருக்குது நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி ஈஸியாக ஆர்டர் பண்ணலாம் அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியாதுன்றவங்க வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ பார்த்துட்ருக்குற உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்